நாட்டிலேயே தமிழ் வீரர்கள் இல்லை அப்படின்றது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு சொல்லுங்க. உப்பெல்லாம் போடுறீங்களோ நல்லது. வெங்காயமும் வடையும், வெங்காயம் வடை அண்ட் சில்லி சில்லி. ஜெஃப்னா, இது ஜெஃப்னாவா? எவ்வளவு இது? 100 ரூபா. வணக்கம். புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச இடம் தான். குழுங்களுடைய மிக பரபரப்பான இடம். எந்த சர்வதேச போட்டி நடந்தாலும் இங்கே நடக்கும். அப்படி ஒரு பரபரப்பான ஒரு மைதானம், ஆர் பிரேமதாச மைதானம், கிட்டாராம மைதானம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மாளிகாவத்தில் இருக்குது. குழும்பு மாளிகாவத் அப்படின்னாலே ஒரு பரபரப்பான ஏரியா. ஓ, அது எந்த காலத்துலேயும் அப்படி தான் இருக்கும். இந்த கிரிக்கெட் மேட்சில் நடக்கிறதா இருந்தால் இன்னும் பரபரப்பாக இருக்கும். இப்போ வந்து எல்பிஎல் போட்டிகள் நடக்குது. நாம் உள்ளே போவோம். உள்ளே போகிறது முதல்ல இந்த பிரதேசத்தை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு டிக்கெட்டையும் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இந்த பிரதேசத்துக்குள்ளே வந்து, ஆனால் முதல் வரும்போது இருந்ததை விட இப்போ நிறையவே மாறி இருக்கு. இடம் மாறி இருக்கு, நல்லா இருக்கு. ஹாய் தம்பிவா, நிறைய பேர் போகிறாங்க. பொதுவாக வந்து இந்த எல்பிஎல் போட்டிகள் நடக்கிற எப்படி நல்லா இருக்கீங்களா? ஆ, ஓகே. பாய். எல்பிஎல் போட்டிகள் வந்து பரபரப்பாக ரெண்டு இடத்துல நடக்குது. கொழும்புலையும் கேண்டீனில் நடந்தது. முதல் கொழும்பில் நடந்தது, பிறகு கேண்டீனில் போட்டிகள்லாம் முடிவடைஞ்சு திரும்பவும் கொழும்புக்கு வந்திருக்காங்க. அதாவது ஆர் பிரேமதாச மைதானம். ஆர் பிரேமதாச மைதானம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சின்ன வயசில் ஒரு கனவு மைதானம். எல்லா போட்டிகளும் அதிகமாக இங்கே தான் நடக்கும். இல்லை, பஸ்ஸில் வராங்க. தம்பி டிக்கெட்டா மச்சு பார்க்க போறீங்களா? பாப்பா டிக்கெட்டு அடையாப்பா. எங்கே எடுத்தீங்க? எவ்வளோ எவ்வளோ டிக்கெட், எவ்வளோ எவ்வளோ டிக்கெட் இது? கேட் நம்பர் 5 பிளாக் டி. அப்பா எவ்வளோ டிக்கெட் இது? ஸ்பான்சர் பண்ணாங்களா? பஸ்ஸில் வந்து இறங்கியிருக்கீங்க? ஆ, ஓகே ஓகே ஓகே. என்ன என்ன டீமுக்கு சப்போர்ட் நீங்கள்? காலி. ஆ, ஓகே ஓகே. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஓ, டீமுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு வந்திருக்கீங்களோ. பாவமே. ஓகே ஓகே. முதல்ல டட்டு ஹலோ. பெயிண்டிங் பெயிண்டிங் மாளிகாவத்தை, மாளிகாவத்தை ஒழுங்கை, மாளிகாவத்தை லேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சோகம் சோகம். இது வந்து கேட் நம்பர் 5, கேட் நம்பர் 4. இந்த பக்கமும் போகலாம். இந்த பக்கம் சும்மா பார்த்துட்டு வருவோமா? இந்த பக்கம் பார்த்துட்டு வரும். இந்த பக்கம் நிறைய கடைகள் இருக்குது, சின்ன சின்ன கடைகள் இருக்குது. கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறனாலும் இந்த ஏரியா வந்து அப்படியே பரபரப்பாக இருக்கும். மாளிகாவத்தை, இதுதான் அந்த பழைய மாளிகாவத்துன்னு சொல்லுவோம். வடை. தம்பி எப்படி இருக்கு? பாதி 10 ரூபா, 25 ரூபா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிழங்கு பொரியல், சிப்ஸ் பொரிக்காங்க. அப்பா என்னடா என்ன பறந்தேன்னா சரி. நல்லா இருக்கீங்களா? எப்படி பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது? கொடுத்துருக்கீங்களா? ஓகே ஓகே, நன்றி நன்றி. என்ன இது? ஆ, சஞ்சாண்டா. ஜெலி மாதிரி. ஆ, ஓகே ஓகே. ஆ, கிழங்கு உப்பெல்லாம் போடுறீங்களோ? நல்லா இருக்கு, நல்லா அமைஞ்சிருக்கு. வெங்காயமும் வடையும், வெங்காயம் வடை அண்ட் சில்லி சில்லி. நல்லா இருக்கு. தெய்வளையில் இருக்கு, பதிவள சொந்தரம். பழங்கள் இருக்கு, மாம்பழம், கொய்யாப்பழம். ஓ, பெரிய பழம் பழக்கடைகள். ஹாய். சின்ன சின்ன கடைகள் தான் இருக்குது. இந்த பிரதேசம் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த நாளிலிருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது.
தம்பி எப்படி போட்டோ முடியல போட்டோ முடிக்க போறீங்களா மேட்ச் பாக்க போறியா ஏ டிக்கெட் இல்ல டிக்கெட் இல்லையா நீ மேட்ச் பாக்க போறியா டிக்கெட் எங்க எடுக்கறது டிக்கெட் எடுத்தா போவீங்களா எவ்வளவு டிக்கெட் சரியா 300 ரூபாய் தான 300 500 ஓ 300 500 டிக்கெட் இருக்கு எங்க எடுக்கறேன்னு சொல்லுங்க எடுத்தா வா பெரிய லைனே வந்துட்டு இது வந்து முதல் சொன்ன மாதிரி 5 நம்பர் 4 நம்பர் கேட் இந்த பக்கம் தான் நம்மளும் போகணும் தெரியாது தெரியாத நம்ம அங்கே போகிற மாதிரியா கொடி ஜெஃப்னா இது ஜெஃப்னாவா எவ்வளோ இது 100 ரூபா தம்பி நீ என்ன சம்பா என்ன டீம் சப்போர்ட் என்ன டீம் சப்போர்ட் பண்ணுறேன் ஜெஃப்னாவா ஆ வச்சு போய் அது படியா பண்ணு கொடுங்க பரவாயில்ல டிக்கெட் எவ்வளோ 500 ரூபா உனக்கு என்ன டிக்கெட் வேணும் அது எங்க எங்க போறது 300 ரூபாய்க்கு இருக்கலாம் டிக்கெட் 300 ரூபாய்க்கு இல்ல எத்தனை பேர் இருக்கீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க யார் யாரு ரெண்டு தான் நம்பர் 6 அது 8 நம்பர் 6 ஓகே ரெண்டு பேரும் போங்க ஓகே பாய் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றாங்க யாழ்ப்பாண டீமுக்கு சப்போர்ட் பண்றாங்களா சரி பரவாயில்ல நீ வந்து என்ன செய்வாங்க டிக்கெட்லாம் வாங்கி ஒரே அடியாக வாங்கிட்டு அதை 200 ரூபா 300 ரூபா கூட வச்சு விற்பாங்க அதான் ஒரு பிரச்சனை அவன் வாங்கின டிக்கெட் வந்து அதுபடி எங்களுக்கு வாங்கி கொடுத்தது 300 ரூபா டிக்கெட் தான் 500 ரூபா இங்கே 4000 5000 நாங்கள் புக் பண்ண நான் தெரியாத நான் புக் பண்ணிட்டேன் 2000 ரூபா டிக்கெட்டை தெரியாத நான் புக் பண்ணிட்டேன் உண்மையாக 500 ரூபா டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கு நல்ல கல கலண்டு இருக்கும் அந்த டிக்கெட் தான் ஆன்லைனில் வந்து புக் பண்ணவங்க இந்த இடத்த வந்து லைன்லேருந்து எடுக்கணும் அதே பெரிய லைனாக இருக்கடா இதை விட ஆன்லைனில் புக் பண்ணாமல் நேராக வந்து எடுத்துக்கலாம் போல இருக்குது ஆன்லைனில் புக் பண்ணால் நேராக எடுத்துக்கலாம் ஆன்லைனில் வந்தால் ஈஸியாக அந்த கியூஆர் கோடை காட்டி போகலான்னு நினச்சேன் அப்படி இல்லை டிக்கெட் எடுத்து தான் போகணுமா ஓகே கியூஆர் கொடுத்தனே டிக்கெட் கேட் நம்பர் 8 இல்லை நல்லா இருக்கா தம்பி ஓகே உள்ள வந்தாச்சு நான் மேட்ச் தொடங்கிட்டு நினைக்கிறேன் 3 மணிக்கு தொடங்க வந்துனாங்க நான் 3 மணிக்கே வந்துட்டேன் அந்த இடத்துக்கு ஆனால் வெளியே சுற்றி பார்க்குறது நேரமாயிட்டு உள்ளே போய் பார்ப்போம் இப்போ வந்து 7 ஓட்டம் தான் எடுத்திருக்காங்க 4 விக்கெட் போயிருக்கு ஆத்தாடி ஆத்தா ஆரம்பமே இப்படியா ஆனால் கிரவுண்டில் வந்து அவ்வளோ பெருசாக ரசிகர்கள் இல்லை இது வந்து ஒரு சர்வதேச போட்டி நடக்கும்போற மைதானம் மிக பிரம்மாண்டமான நிறைய போட்டிகள் வந்து இதில் நடந்திருக்கு இந்த போட்டியெல்லாம் பார்க்க வர்றதுக்கு டிக்கெட்டுக்கு அவ்வளோ முண்டி எடுத்துக்கொண்டு மக்கள் வருவாங்க ஆனால் இந்த முறை என்னமோ தெரியலை இந்த எல்பிஎல் போட்டிகளை வந்து இலங்கையில் இருக்கிற முக்கியமான நேஷனல் மீடியாக்கள் கூட டிவி சேனல்கள் கூட பெரிய அளவாக கண்டு கொள்ளலையோ அப்படின்னு மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா ஒரு சில ஊடகங்கள் மட்டும்தான் இந்த போட்டிகளை பற்றிய செய்தியோ இந்த போட்டிகளை பற்றியான விவரங்களை வந்து வெளியிட்டாங்க ஆனால் இங்கே இருக்கிற மிக முக்கியமான தொலைக்காட்சிகள் இந்த போட்டியை பற்றியே பேசலை ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து டிவியில் பார்த்து பார்த்து இந்த மேட்சில் பழகிட்டோம் ஆனால் நேரில் வந்து பார்க்கும்போது ஏதோ மாதிரி இருக்கு எனக்குண்டா அப்படி தான் இருக்கு ஏதோ பயதாக இருக்கிறது 8 மணி 7 மணி 8 மணிக்கே ஆகுமா மேட்ச் பார்க்க வந்தபடி எனக்கு அம்மாட்ட கால் பண்ணி சொல்கிறதுக்கு ஃபோன் இல்லை இப்படி நிறைய பேர் வருவாங்க ஆனால் வந்துட்டு எப்படி அம்மாட்ட சொல்கிறது ஃபோனில் தானே அதான் அம்மாட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சில பேர் அப்படி கேட்பாங்க சில பேர் ஃபோன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க பயத்தில் ஓகே முதல் போட்டி முடிஞ்சுது யாழ்ப்பாண அணி வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அடுத்த போட்டி இருக்குது அதாவது ஒரு டிக்கெட்டில் நாங்கள் 2 போட்டியும் பார்க்கலாம் அடுத்தது கொழும்பு கேண்டி இந்த போட்டி இருக்குது இது வந்து 11 மணியாக முடிகிறதுக்கு சரி முதல் போட்டியை பார்த்தாச்சு இங்கே இருக்கிற விஷயங்கள் இங்கே இருக்கிற நடைமுறை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு நாங்கள் வந்து இங்கேருந்து போ இன்னொரு நாள் அதாவது இறுதி போட்டி பார்க்க கிடச்சா வந்து பார்ப்போம் அந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லதாக இருந்துச்சு போட்டியை பார்க்கும்போது நிறைய நாளைய பிறகு நேரடியாக வந்து ஒரு கிரிக்கெட் போட்டியை பார்த்த அனுபவம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த ஆர் பிரேமதாசா மைதானத்தில் ஒரு 12-13 வருஷத்துக்கு பிறகு நான் ஒரு போட்டி பார்க்குறேன்
இருந்தாலும் இந்த எல்பிஎல் போட்டியில் பொறுத்தவரையில் ஆரம்பிக்கும் போது இந்த போட்டிகளுக்கான ஏலம் வீரர்கள் எடுக்கிற ஏலம் வந்து கிட்டத்தட்ட ஐபிஎலுக்கு நிகராக இடம்பெற்றது. அப்போவே நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம் பெரிய அளவில் இந்த போட்டி இந்த முறை நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்தளவுக்கு ஆரம்பித்த அளவு இந்த போட்டிகள் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரலை. காரணம் வந்து மைதானத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது பெரிய அளவான ரசிகர்கள் போட்டிக்கு வரல. இன்றைக்கு முக்கியமான போட்டி யாழ்ப்பாணம் கொழும்பு காலி இந்த மாதிரி அணிகள் மோதுகிற போட்டிகள், அப்படி இருந்தும் கூட பெரிய அளவான மக்கள் வரல. இங்கே இதற்கான ப்ரொமோஷனுக்கு வந்து மக்கள் மத்தியில் இந்த போட்டிகளை கொண்டு போய் சேர்த்ததற்கான அந்த வேலைகள் குறைவாக தான் இருந்தது. இதை வந்து ஒரு ஆர்வமான போட்டி அல்லது இந்த போட்டியை பார்க்க வைக்கிறதுக்கான அந்த ஆர்வத்தை வந்து இங்கே இருக்க ஊடகங்கள் பெரிய அளவாக மக்கள் மத்தியில் கொண்டு போகாத ஒரு காரணமாக இருக்கலாம். அதோட ஒரு முக்கியமான விஷயம், கடந்த போட்டிகள் கடந்த சீசன்களில் தொடர்ச்சியாக கிண்ணத்தை வென்ற அணி ஜஃப்னா கிங்ஸ். ஜஃப்னா கிங்ஸுனுடைய ஆதரவு வந்து பெரிய அளவில் இருந்தது கடந்த 2-3 வருஷமாக. ஆனால் இந்த முறை வந்து ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் ஆதரவு குறைஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் வந்து தமிழ் பேசுகிற வீரர்கள், ஜஃப்னா கிங்ஸில் தமிழ் பேசுகிற வீரர்களை தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க ரசிகர்கள். இந்த முறை அந்த குறைபாடு இருக்குது. கடந்த ஆரம்ப போட்டிகளில் தமிழ் வீரர்கள் இருந்தாலும் இப்போ கடந்த ஒரு 4-5 போட்டிகளில் தமிழ் வீரர்களை காண கிடைக்காது, ஒரு குறைபாடாகவே ஜஃப்னா கிங்ஸுக்கு இருக்குது. எப்படி இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் ஐபிஎல் போட்டிகள் எப்படி பரபரப்பான விஷயத்தை பரபரப்பாக இந்த போட்டிகளை கிரிக்கெட்டே தெரியாதாக்களே பார்க்க வைக்கிறாங்க, அந்த மாதிரி எல்பிஎல் போட்டிகளும் பார்க்க வைக்கக்கூடிய மாதிரி தான் நல்லா இருக்கும். குறிப்பாக இந்த அதிக மக்கள் விரும்பக்கூடிய ரசிகர்கள் இருக்கக்கூடிய வீரர்கள் குறிப்பாக இந்திய வீரர்கள் இந்த போட்டிகளில் வருவாங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த வருஷத்துலேயாவது இந்த போட்டிகளை மக்கள் வந்து மைதானத்தில் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிக்கலாம். ஆர்ஜி யூடியூப் சேனல் ஆர்ஜி மீனகா ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டே ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.